அவையில் இருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 21 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி 16 வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். தேமுதிகவோடு கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் வந்துடுறேன்ப்பான்னு ஓடி வந்துட்டேன். ஒரு ஆச்சரியம், ராஜா சாரை பற்றி இன்னும் நிறையா சொல்ல போகிறீங்க. அது வந்து கொல்லன் பட்டறையில் ஊசி வைக்கிற விஷயமா இருக்கும். திரு கமலாசன் சார்லாம் ராஜா சாரை கமலாசன் சார் அனுபவித்து அதை நம்ம கேட்கணும். அதுதான் வந்து அந்த அது அனுபவம் வந்து அப்படி இருக்கும். ஏன்னா இசையை வார்த்தையாக்குவது அவ்வளோ சுலபம் இல்லை. திரு கமலாசன் சாருக்கு வந்து நிறைய லாபகமாக சாத்தியமாக அண்டு பாரதியார் சார் பாரதி மாம் சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தலை எப்படி பின்னி படல் எடுத்திருப்பாங்க, அது வந்து அந்த இசையை வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய வியப்பை பார்த்துட்டே இருக்கும். ராஜா சாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னோடனே நான் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி, சுலபம், ரசனை, சுகம். ராஜா சாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து சாரை வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்கஷன் நடக்கும், எங்கே ஆரம்பிங்கன்னா அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை, ஒரு பொன்னியின் செல்வர் மாதிரி ஒரு சகாப்தம். அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது. அப்போ அதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த டைரக்டருடைய ஸ்க்ரீன் பிளேயை வந்து நான் நினச்சி பார்க்குறேன். அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கண் முன்னாடி தெரியுது. அண்டு தனுஷ் சார் கேட்கவே வேண்டாம், அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனில் வந்து அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து கட்டாயமாக ராஜா சாரை எப்படி கொண்டு வர போகிறாருங்கிறது பார்க்குறக்கு அந்த சேஞ்ச் ஓவர், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்குறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். பயோபிக்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். நான் வந்து ரெண்டு செய்தி மட்டும் நான் சொல்லி நான் நடைபெற நினைக்கிறேன். சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 3 நிமிஷம் எடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிடிச்சிடணும் நான் பார்க்குறேன். ராஜா சாருடைய கதைகளில் வந்து பின்னாடி தேடி பார்த்தா நான் ஒரு செய்தியாளன், ஒரு பத்திரிகையாளங்கிறனால அந்த செய்தியை மட்டும் அதை ஷேர் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் அநேகமாக நான் கேள்விப்பட்டு வெளியில் வராத செய்தி. ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர், எப்படி வரலாற்றில் பதிவாக வேண்டிய ஒரு மனிதர், எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட்களை சொல்லணும். ஒன்று, உங்களுக்கெல்லாம் பிரபலமாக தெரிஞ்ச சினிமா துறையில் வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஏற்பட்ட திரைத்துறையில் நடந்த ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் வந்து அறிவிக்க போகிறாங்க. அது எத்தனை நாளில் முடியும் எப்போ முடியும்னு தெரியாது. ஒட்டுமொத்த துறையுலகமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது. அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த 7:30 மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்துலேருந்து பாலச்சந்திர சார், தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கேஆர் சார், நடிகர் சங்கத்திலேருந்து திரு சிவகுமார் சார், இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய கேங்கே நிற்கிறாங்க. எல்லாருமே விஐபிகள். அவங்க வந்து ராஜா சாரை பார்த்துட்டு, ராஜா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்படியா, சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் பாட்டெல்லாம் பண்ண வேண்டாமா, நானும் மியூசிக்கெல்லாம் நிப்பாட்டிடுவோம். இல்லை இல்லை, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், நீங்கள் மியூசிக் பண்ணுங்க அப்படின்றாங்க. நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், நீங்கள் மியூசிக் கண்டி பண்ணுங்கள், நீங்கள் கம்போசிங் கண்டி பண்ணுங்கள், நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுங்கன்றிருக்காங்க. You won't believe, 6 மாதம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது. 6 மாதமும் ஸ்ட்ரைக் பீரியடில் இடைவிடாத இளையராஜாவின் இசை ரெக்கார்டாகி கொண்டே இருந்தது. என்ன காரணம் ராஜா கேட்குறாரு. என்னம்மா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, எல்லாருமே சொல்கிறீங்க, இப்போ என்னை மட்டும் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னா, இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது. ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு நாங்கள் திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா, உங்களுடைய பாட்டை வச்சு தான் நாங்கள் படப்பிடிப்பே ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையைப் போலவே தன்னுடைய இசையைப் போலவே இயங்கிக் கொண்டே இருப்பவர் இளையராஜா.